கொரோனா ஊரடங்கு, வீட்டுக்குள்ளேயே அப்படியே உட்காந்து காலெலாம் வலிக்குதுப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி சண்டே, லஞ்சு என்ன சாப்பிட்லாம்? நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்லாமா? நம்ம தெருவில் நம்ம ஃப்ரெண்டு பால் சொன்னார, நம்ம தெருலே ஒரு ஹவுஸ்மேடு பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ட்ரை பண்ணலாமா? சாப்பிட்டு தான் பார்ப்பேன். கிளம்பலாமா? சரி, ஆஸ் பர் நாம்ஸை யூஸ் பண்ணுவோம், மாஸ்க்கை போடுவோம், சானிடைசரை யூஸ் பண்ணுவோம். போய் விசாரித்து கிடச்சா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம தெருவிலே கிடைக்குங்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி. அன்றைக்கி சண்டே வாங்கி தான் சாப்பிட்டு பார்ப்போமே. இது வரைக்கும் அங்கே வாங்கி சாப்பிட்டதில்லை, போய் சாப்பிட்லாம். போகலாமா? நான் கிளம்பியாச்சு, சரி போக மாட்டியாச்சு, அப்படியே கிளம்ப போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு லஞ்சு வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும்னு தெரியுது, பார்க்கலாம். அப்படியே இறங்கி போகிறேன். ஆமாம், ஒரு வரும்போது நல்ல ஒரு பிரியாணியோடு தான் வருவேன் நினைக்கிறேன், வந்தே ஆகணும், நீ வர வழி இல்லை. ஆமாம், இந்த சண்டே லஞ்சு வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு லஞ்சாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம், ஆயில் போடுறோம். 4 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ 200 கிராம் ஆயில் போடுறோம். இந்த ஆயில் நல்லா சூடு ஏற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கு, ஏலக்காய் இது மூணுத்தையும் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் சூடான பிறகு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம், நரிச்ச வெங்காயம் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வெங்காயம் கணக்கில் 1-2 கிலோ வெங்காயம் போடுங்க. போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து முடித்தவுடனே நல்லா கிண்டி விடுங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா அந்த உப்பு நல்லா இதாகும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து கிண்டி முடித்தோடனே தட்டு எடுத்து மூடி வச்சுருங்க. நல்லா அரை மணி நேரம் வெங்காயம் வந்து நல்லா வெதுங்கிற வரைக்கும் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு இதோ இந்தமாரி நல்லா சேர்ந்த பிறகு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்குங்க. கூட பூண்டு, அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு அதை போடுங்க. அதை போட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. இதையும் பாருங்கள், நல்லா கூட தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா இஞ்சி வந்து அடி பிடிக்காது, இல்லாட்டி உங்களுக்கு வெறும் இஞ்சி பேஸ்ட் போடும்போது கீழே வந்து அடி பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தண்ணி சேர்க்குறது. ஸோ நல்லா கிண்டி நல்லா அந்த கலர் பாருங்கள், கலர் நல்லா இதாகிற வரைக்கும் கிண்டி இது பண்ணிகிட்டே இருங்க. கலர் ஸ்ட்ரக்சரும் எப்படி மாறுது பாருங்கள். மாறினவுடனே கொஞ்சம் இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்டு இந்த பச்சை மிளகா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செவுந்துட்டு வருது பாருங்கள். மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கிண்டிகிட்டே இருக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் எப்போவுமே நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது கொத்தமல்லி
ரெண்டு கட்டு, இப்போ 4 கிலோ அரிசினா 2 கட்டு கொத்தமல்லி கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதேமாரி புதினாவும் 2 கட்டு புதினா போடணும். நல்லா புதினாலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குங்க. ஏன்னா தண்ணி வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியை சேர்க்குறோம். நல்லா கிண்டி விடுங்க. ஸோ தட் நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா இதாகும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டுங்க. அந்த கலர் ஸ்ட்ரக்சர் அதுலேயும் மாறுது பாருங்கள். அந்த கொத்தமல்லியெல்லாம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா செவுந்து, இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லியெல்லாம் இது இதானோடனே நல்லா ஸ்ட்ரக்சரே மாறிட்டே வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் மாறுற அளவுக்கு அதுக்கப்புறம் மூடி வைங்க. மூடி 5 நிமிஷத்துக்கப்புறம் கறி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கறியை க்ளீனாக அதில் பாருங்கள், கொஞ்சம் இது இல்லாமல் அந்த கறியை போடுங்க அதில். அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போடுங்க, ஒரு 5 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கூட மஞ்சத்தூளும் போடுங்க. மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கலர் ஸ்ட்ரக்சரும் நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ மஞ்சத்தூள், ஏன்னா இப்போ இருக்கிற இது பேண்டமிக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லது. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விடுங்க. எதுக்கு தண்ணி சேர்க்குறோன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த இது கறியோ இது மசாலாவோ அடிப்பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் அந்த இது ஸ்ட்ரக்சர் இதாகும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் கிரேவி வரும். தண்ணி சேர்க்காமல் வெறும் இதுவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுக்காவாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அரிசி போட்டு நம்ம கிளறும்போது நம்மளுக்கு மசாலா அதில் இதாகாது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டுருங்க. போட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக விடுங்க. வெந்த பிறகு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். கறி வந்து வெந்திருக்கான்ட்டு, கறி வெந்திருக்கான்னு பாருங்கள். தண்ணி தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடு கையில் படாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. ஏன்னா தக்காளி எல்லா இடத்துலையும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் இதாகும். ஒரே இடத்துல இருந்தால் கூட கறி ஏன் கிண்ட சொல்கிறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கிண்ட சொல்கிறோம். கிண்டும்போது நம்மளுக்கு பீஸும் உடையக்கூடாது. தட்டு போட்டு மூடிடுங்க. தக்காளி வேகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடுங்க. மறுபடியும் எடுத்து தக்காளி வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு வாட்டி கிண்டிட்டு தக்காளி எடுத்து பாருங்கள். தக்காளி வெந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். தக்காளி வெந்துருச்சுன்னா அடுத்தபடியாக தயிர் போடுங்க. 2-4 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தயிர் போடணும் கம்பல்சரி. தயிருக்கு பின்னாடியே எலுமிச்சைப்பழமும் 8 எலுமிச்சைப்பழம் போடுங்க. கட் பண்ணி இந்தமாரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து நிறைய வரும். நீங்கள் பாதி பாதியாக கட் பண்ணிங்கன்னா ஜூஸ் கண்டென்ட் கம்மியாக தான் வரும். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இது இருக்கும், இந்த டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். எலுமிச்சைப்பழமும் நல்ல ஒரு முக்கியமான விட்டமின் அது. கண்டிப்பாக எலுமிச்சைப்பழம் இந்த அளவுக்கு சேர்க்கணும். எலுமிச்சைப்பழம் இது பண்ணும்போது ஒரு கரண்டி வச்சு பண்ணுங்கள். அதில் இருக்க சீடு வந்து நம்ம சாப்பாடுக்குள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக அந்த கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா சீடு இருந்தாலும் மேலேயே வந்துடும். நாங்கள் எடுத்துடுறோம், இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் 1-2 இருக்கும். அது போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த பாதாம் முந்திரி இது குங்குமப்பூ அரைச்சி வச்சதை அதை போடுங்க. அது போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவேன். இந்த பேஸ்ட் நல்லா அரைச்சி நல்லா இது போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு
அதையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க நாலா பக்கமும். கறி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் கலர் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு குருமாவோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதை எடுத்து தட்டு எடுத்து மூடிடுங்க. இது வந்து கேசரி பவுடர். இது வந்து தேவையான அளவுக்கு கலர் ஸ்ட்ரக்சர் சாப்பாட்டில் வர்றதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த தவா எதுக்கு வைக்கிறோன்னா, இப்போ தம் வைக்கும்போது டைரெக்டாக அதில் வந்து இது நம்ம ஃப்ளேம் வந்து படக்கூடாது தம் வைக்கும்போது. ஸோ இப்போ அந்த அரிசியை எடுத்து நம்ம வடித்த அரிசியை எடுத்து மசாலாவில் போட்டுடணும். போட்டுட்டு அரிசி உடையாமல் எடுங்க கொஞ்சம், ஏன்னா அப்படியே மொத்தமாக போட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இது பாருங்கள் எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நீட் நீட்டாக இருக்கிற மாதிரி அரிசி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்டி விடணும். கிண்டி விடும்போது இந்த இது கேசரி பவுடர் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து மேலே தூவி விட்டுருங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தூவி விட்டுருங்க கலருக்கு. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுங்க, ஏன்னா அரிசியும் உடையக்கூடாது, அதே நேரத்தில் கறியும் வந்து உடையாமல் வரணும் நம்மளுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசியும் உடஞ்சிரும், ரெண்டாவது கறியும் உடஞ்சி இதாகி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி எடுத்துட்டு ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹையாக வைக்கணும், ரெண்டாவது 10 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு லோவாக வைக்கணும். அப்புறம் துணி போடுங்க மேலே, ஒரு துணி வச்சுட்டு தட்டு மேலே வைங்க தம் வைக்கிறதுக்கு. துணி எடுத்து வச்சுட்டு மேலே, அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வடித்தோம் இல்லையா அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை மேலே எடுத்து வச்சுடுங்க. ஸோ அது மேலேயும் ஹீட் இருக்கும் கீழேயும் ஹீட் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து தம் வைக்கும்போது நல்லா நீட்டாக உங்களுக்கு சாதம் நல்லா நீட்டாக வரும். கீழே ஃப்ளேம் வந்து ஹையில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் முடிஞ்சவொடனே லோ பண்ணி அதில் ஒரு 10 நிமிஷம் தம் ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம் எல்லாம் முடிச்சதுக்கு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து ஃபீவராக இருக்கும்போது, ஃபீவருக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபீவர் நல்லாவே குறையும். ஸோ இதில் தயிர் எலுமிச்சப்பழம்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னோடய சின்ன ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது, சண்டே பிரியாணி ஷாப்னு சொல்லிட்டு புழுதி பக்கத்தில். ஸோ இப்போ நான் வந்து அந்த பிரியாணி எடுத்துகிட்டு போக போகிறேன். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நான். நான் எதுக்கு அந்த துணியை கீழே விரிச்சிருக்கேன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த துணிக்கு சென்டராக வைக்கணும் அந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவன் பேலன்ஸ் கிடைக்கும் பிடிக்கிறதுக்கு. அந்த தட்டில் இருக்க துணி ஏன் அப்படி கட்டுறேன்னா, நான் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இது பண்ணும் சப்ளை இது பண்ணும்போது பேக் பண்ணும்போது அந்த துணி கீழே விழுந்துடும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த துணி அதில் கட்டிட்டோன்னா ஒரு வாட்டி நான் ஓப்பன் பண்ணும்போது துணியோடு இருக்கும். ஸோ தட் அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி மேலே தண்ணி வந்து மறுபடியும் அதுலேயே விழும். இது துணி கட்டினீங்கன்னா அதில் தண்ணி கீழே சாப்பாட்டில் விழாது, மேலே அந்த துணியில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன் என்னோடய. நல்லா முறுக்கிக்கங்க அந்த துணியை, முறுக்கிட்டு நல்லா பேலன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகாத அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பேர் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்போ என்னோடய ஷாப்புக்கு கிளம்பிட்டேன் நான். பக்கத்துலேயே தான் என்னோடய ஷாப், வீட்டு பக்கத்துலேயே. ஸோ நான் கையிலேயே எடுத்துகிட்டு போய்ட்றேன். இதுதான் என்னோடய சண்டே பிரியாணி ஷாப். இங்கே வந்து சிக்கன் பிரியாணியும் நான் இது ப்ரிப்பேர் பண்ண கொடுக்குறேன், ப்ளஸ் 65 பார்சல் மட்டும்தான் கொடுக்குறேன். டைமிங்ஸ் வந்து 11:30 AM. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி வந்து எந்த அளவுக்கு நீட்டாக
உங்களுக்கு உடையாமல் கரெக்டாக பீசஸ்லாம் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். கடையை கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம தெருவுலேயே லாஸ்டில் இருக்குது, டர்னிங்கில் இருக்குது, வந்து பார்த்துட்டு போட படித்து பார்க்குறேன். சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 கடைக்குன்னு போடல பார்க்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கடைக்காரரை பார்க்குறேன், பார்த்து ஆர்டர் பண்ணுறேன். ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று, சிக்கன் 65 பேக் வந்து ஆர்டர் கொடுக்குறேன், பாருங்கள். நம்மளுக்காக சிக்கன் பிரியாணி பார்சலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, பாருங்கள். ஆவி பறக்க சுட சுட நம்ம வீட்டு பக்கத்திலேயே அருமையாக ஒரு பிரியாணி. ஆமாம், அருமையாக பண்ணிகிட்ருக்கிறாரு, அருமையாக பார்சல் பண்ணுறாரு, பாருங்கள். நம்மளுக்காக கொஞ்சம் அதிகம் போடுறாருன்னு நினைக்கிறேன் சார், கொஞ்சம் அதிகமாக போடுங்க சார். உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஆள் எப்பா, இங்கே ஒரு முட்டை வேற, ஆமாம், சிக்கன் லெக் பீஸ் ஒன்று, இன்னொரு பீஸ் ஒன்று, பரவாயில்லையா, மற்ற கடையை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாரு போல இருக்க. இது இதான் ஃபஸ்ட் டைமே வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காச்சும் ஐஸ் வைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆமாம், பாருங்கள், எனக்காக ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பார்சல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆஸ் பர் கொரோனா நாம்ஸ் பிரகாரம் இதை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ற போல் தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது, பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போய் தான் சாப்பிட முடியும். பாருங்கள், அடுத்த சிக்கன் 65 ஆர்டர் பண்ணேன், பாருங்கள் அந்த அம்மா இவ்வளோ அழகாக எனக்காக சிக்கன் போட்டு பொறிக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், இதை நான் சாப்பிட போகிறேன், பார்த்துக்குங்க. இன்றைக்கி சண்டே வந்து இப்போ இந்த பிரியாணியும் இந்த சிக்கன் 65 ரெண்டும் தான் என்னோடய சண்டே லஞ்சு, பாருங்கள். அந்த வா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, சுட சுட நம்ம அப்படியே சாப்பிட்ற போல் இருக்குது. இருந்தாலும் முடியாதுங்கிறத ஒரு வருத்தம் தான், சரி பார்க்கலாம். அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக தூய்மையாக பண்ணுறாங்க பாருங்கள். கைப்படாமல் இவ்வளோ அழகாக எடுத்து அடிக்க வைக்கிறாரு பாருங்கள், அதுவே ஒரு கலை நயமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, பெரிய ஹோட்டலில் அவங்க வந்து குக்கிங்லாம் நம்ம பார்க்க முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் டேபிள் ரொம்ப அழகாக இருக்கும், இல்லை ஏசிலாம் போட்டு உட்கார வச்சு டாக்ஸ்லாம் போட்டு 100 பிரியாணி 250 அவங்க ப்ளஸ் டாக்ஸ் சேர்த்து 320 அதுதான் என்ன பாருங்கள். வீட்டு பக்கத்தில் ரொம்ப அருமையாக பிரியாணி வந்து 100 தான், இந்த சிக்கன் 65 பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து 125 தான். பாருங்கள், நம்மளுக்காக பார்சல் ரெடி ஆகிட்டுருக்கு, சிக்கன் வச்சாச்சு பேக்கில். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் ரெடி, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் பாருங்கள். ஆமாம், பாருங்கள், இன்றைக்கி எனக்கு ஒரு அருமையான லஞ்சு காத்திருக்குது. சாப்பிடலாமா, வீட்டு பக்கத்திலே ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃபீலிங்கோடு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட போகிறேன். ஓகேவா, சாப்பிட்லாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், முட்டை எடுத்து வைக்கிறேன், நல்லா கத்திரிக்காய் குழம்பு கொடுத்துட்ருக்காப்புல, அதை போட்டு விரவி சாப்பிட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம், விரவிட்டேன். எனக்கு கத்திரிக்காய் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், நல்லா வரவேச்சு, வா நல்லா மணக்குது, நல்ல பிரியாணி மணம் வருது. ஆமாம், ஹோம் மேக்கிங்னால பா சூப்பராக இருக்குது. நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்டா கூட இந்த ஃபீலிங் இருக்குமா என்னென்னு தெரியல, ரொம்ப அருமையாக இருக்குப்பா. ரொம்ப அழகாக இருக்கு, என்ன மனம், என்ன டேஸ்ட்டு, அப்படியே ஒரு லெக் பீஸு பாருங்கள், அருமையாக இருக்கு. சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடலாமா? செம்மையாக இருக்கு, என்ன டேஸ்ட்டு,
அருமை அருமை அருமை. வீட்டு பக்கத்திலே சண்டே ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு நினச்சேன். அருமான பிரியாணி சாப்பிட்ருக்கேன். முட்டை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு முட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 65 வாங்கியிருக்கேன் பாருங்கள். அருமையாக இருக்குது. இதுவும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள். அருமையாக இருக்குது. 665 சாப்பிடாதி சாப்பிடல அப்படின்னு பார்க்கலாம். அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. பா சூப்பர் பிரியாணி. பார்த்தீங்கன்னா நம்ம தெருவிலே பக்கத்தில் வீட்டில் தயார் பண்ணி கிடைக்குது பார்த்துருங்க. சிக்கன் பிரியாணி 100 ரூபா தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம எங்கேயோ தேடி போகிறோம். பெரிய பெரிய ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்றதுக்கு டேக்ஸ் கட்டி நம்ம அதிகமாக காசு கொடுத்து அது எப்படி பண்ணுறாங்க என்னென்னு தெரியாமலே வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நம்ம பக்கத்தில் நம்ம கண் முன்னாடியே சமைச்சு நம்ம கண் முன்னாடியே தர்றாங்க, ஃப்ரெஷ்ஷாக தர்றாங்க. அதை நம்ம அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறோம். எப்போதுமே நம்மளுக்கு ஒரு இயல்பு உண்டு, பக்கத்தில் இருக்கிறத நம்ம மதிக்க மாட்டோம். எங்கே தேடி தேடி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு நம்ம மாறணும். பார்த்திங்கன்னா சண்டே ஒரு பிரியாணி சாப்பிடுன்னு நினச்சேன், யோசித்தேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு ஒரு பிரியாணி கிடச்சிருக்கு பாருங்கள். ஹாப்பியாக இருக்குது. நீ சந்தோஷமாக சண்டே பிரியாணி சாப்பிட்டேன் நான். ஓகேங்களா? அதனால் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எங்கேயோ தேடி தேடி போய் தேவையில்லாத உணவை காசு அதிகமாக கொடுத்து ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்றத விட நம்ம பக்கத்தில் எவ்வளோ குவாலிட்டியான விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சு அப்படின்னா காசும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இதன் மூலமாக நான் சொல்கிறேன் நான்.